திருவண்ணாமலையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வந்த ஸ்டார் ஃபவுண்டேஷன் என்ற தனியார் நிதி நிறுவனத்தின் உரிமையாளர்கள் பல கோடி ரூபாயை மோசடி செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் குவிந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஸ்டார் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தில் தாங்கள் கட்டிய பணத்தை வசூலித்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் பகுதியை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வந்த இந்த நிறுவனத்தில் கடந்த 12 ஆண்டுகளாக இளவரசி மற்றும் ஜெயராமன் என்பவர்கள் நிர்வாக இயக்குநர்களாக செயல்பட்டு வந்தனர். மகளிரை குறிவைத்து அனைத்து மாவட்டங்களிலும் ஒருங்கிணைப்பாளர்களை நியமித்த ஸ்டார் ஃபவுண்டேஷன் நிறுவன இயக்குநர்கள் பல கோடி ரூபாய் வசூலித்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்களாம் என்ஜிஓவாக இருக்கிறதுனால நான்கு வரும் ஆர்கனைசேஷன் செக்டரில் ஒர்க் பண்ணுறதுனால நாங்கள் வந்து முடியாதுன்னு சொன்னோம். நாங்கள் மக்கள்கிட்ட போய் பணம் வாங்க மாட்டோம், எங்களால் அதெல்லாம் முடியாது. நாங்கள் 6 மாதம் வந்து நாங்கள் வந்து இந்த வேலையை ஒத்தி வச்சுருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி எங்களை மறுபடியும் ஃபோன் பண்ணி எங்களை கால் பண்ணி எங்களை தொந்தரவு பண்ணாங்க. தொந்தரவு பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க, நீங்கள் கட்டாயமாக நீங்கள் ஆஃபீஸ் போட்டே ஆகணும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் என்னையும் மட்டும் கிடையாது, இங்கே வந்திருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டில் உள்ளவங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நீங்கள் ஆஃபீஸ் போடுங்க. ஆஃபீஸ் போட்டால் அவங்க நாங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து சேலரி தரோம், எல்லாம் பண்ணுற சட்டம் அவங்க சேலரியும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. ஏன்னா எங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அது எங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. இங்கே அதாவது ஸ்டார் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு அவங்க வந்து திருவண்ணாமலையில் இருக்காங்க. இவங்க எல்லா மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பணத்தை வசூல் பண்ணி நல்லா அண்ணன் நாடு வேலை பார்த்து சாப்பிட்றவங்க நாங்களும் 40 லட்சம் ரூபா மக்கள்கிட்ட பணம் வாங்கி கொண்டு வந்து கட்டியிருக்கோம். அதாவது ஆட்டுக்கு வந்து 1600 ரூபா பணம் கொடுத்தா 4 ஆடு தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. 50 ரூபாய்க்கு வந்து இது மூக்குத்தையும் சேலையும் தர்றோம்னு சொல்லி சொன்னாங்க. 300 ரூபாய் கட்டினா வந்து 1 வருஷம் கழிச்சு 2000 ரூபா பணம் ஏற்றி விடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 10000 ரூபாய் கட்டினா 1 லட்சம் லோன் வந்து வட்டியெல்லாம் கடன் தர்றோம் அப்படின்லாம் சொல்லி சொல்லவும் நான்லாம் புதுக்கோட மாவட்டத்தில் வந்து 40 லட்சம் ரூபா பணம் கொண்டு வந்து கட்டியிருக்கேன். மக்கள் பூரா வந்து டெய்லி வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணாங்க, இதனால நான் சூசைட்டோட அட்டம் பண்ணிட்டு. ஸ்டார் மகளிர் திட்டத்தில் 50 ரூபாய் கொடுத்து உறுப்பினராக சேர்ந்தால் அவர்களுக்கு ஒரு புடவை ஒரு தங்க மூக்குத்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் கார் வேளாண்மை குழுவில் உறுப்பினர்களாக சேர்பவர்கள் தலா 1600 ரூபாய் கட்டினால் அவர்களுக்கு தமிழக அரசு வழங்குவதைப் போல 4 ஆடுகள் அல்லது ஒரு பசுமாடு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டதாம். 10000 ரூபாய் கட்டும் உறுப்பினர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. மாவட்டம் தோறும் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் பெண்களிடம் தையல் பயிற்சி உள்ளிட்டவற்றிற்காக 1600 ரூபாய் பணம் வசூலித்தனர். ஆனால் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாமல் நிறுவனத்தின் இயக்குநர்கள் 20 கோடி ரூபாயை சுருட்டி கொண்டு தலைமறைவாகிவிட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.